ప్రభు, తారకాసురుడు కార్తికేయుడిని ఓడించడానికి కైలాస పర్వతంపై ఆక్రమణ చేశాడు. భగవాన్ శంకర్ కూడా లేరు, మనం ఏం చేద్దాం? భయపడకండి, ఈ తారకాసురుని వధ నా ప్రియతమ్ముడు కార్తికేయుని చేతుల మీదుగానే జరుగుతుంది. మేము యుద్ధంలో కైలాసంలో ఉండి నా తమ్ముడికి సహాయం చేస్తాం. పద సోదరా, ఈ సృష్టిని తారకాసురుని అత్యాచారాల నుండి ముక్తిని ఇచ్చే సమయం వచ్చేసింది పద. ఆజ్ఞానేయ, మీరు నిశ్చింతగా ఉండండి. నేను ఆ పాపాత్ముడి యొక్క కర్మలకు దండించి ఈ దరిద్రిని వీడి పాపాల నుండి విముక్తి చేస్తాను. ఇదేమిటి, ఈ చిన్న పిల్లవాడు నన్నేమి చేయగలడు? వీడినైతే నేను చీమలాగా నలిపి పారేస్తా. వీడికైతే నా ఒక్క రాక్షసుడే చాలు. నవ్వుకు అహంకారంతో ఉన్న మూర్ఖుడా, చచ్చేలోపు ఎంత నవ్వుకుంటావో నవ్వుకో. ఎందుకంటే మరి ఈ రోజు తర్వాత నువ్వు ఉండవు, ఇని నవ్వు ఉండదు. ఇంత ధైర్యమా నీకు కుర్ర కొంక? ఇప్పుడే నీకు నీ చిన్న కణసైన్యానికి బుద్ధి చెప్తాను. ఆక్రమణ!
వక్రతుండ మహాకాయ సూర్యకోటి సమప్రభ నిర్విఘ్నం కురు మే దేవ సర్వకార్యేషు సర్వదా. சேவகனுமானவர் நந்தி தேவர் ஆவார். சில கணங்களின் சேனையும் அங்க இருந்தது. இங்கிருந்துதான் நம்ம அழகான அன்பான பாலகணேஷரோட கதை துவங்குது. ஒரு தடவை தாய் பார்வதி நந்திக்கு உத்தரவிட்டாங்க. நந்தி, யாம் ஸ்நானம் செய்ய மாளிகைக்குள் செல்கிறோம். யாம் உத்தரவு கொடுக்காத வரை யாரையும் உள்ளே வர அனுமதித்து விடாதே. தங்கள் உத்தரவு மாதா. வணக்கம் பிரபு. வழியிலிருந்து விலகினில் நான் உள்ளே செல்ல வேண்டும். மன்னிக்க வேண்டும் பிரபு, மாதா பார்வதி உத்தரவிட்டிருக்கிறார், யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதாம். இல்லை நந்தீஸ்வரா, இந்த ஆணை அடுத்தவர்களுக்குத்தான். உமையவளின் மணாளனுக்கே உத்தரவா? குறுக்கே நிற்காதே நந்தி. அன்பே, சுவாமி, தாங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள்? நந்தி தேவர் தாங்களை தடுக்கவில்லையா? உமா, அந்த நந்தி முந்தி சென்று எமக்கு சேவை செய்தவன், அவனாய் என்னை தடுப்பார்? ஸ்நானம் செய்கிறேன் என்று நானும் கூறியிருந்தேன்.
என் மேய்காப்பாளன் தங்களை கண்டதும் மெய்மறந்திருக்க கூடாது. ஆனால் யாம் உனது மணாளன் ஆவோ, எம்மை தடுத்து என்ன பயன்? தாம் கூறுவதும் சரிதான் பிரபு. ஆனால் நந்திதேவர் எமது உத்தரவை மீறியது எமக்கு அவமானம் இல்லை. கோபம் கொள்ளாது அன்பே, அவனை மன்னித்துவிடு. அவன் சற்று சிறிய புத்தி உடையவன்தான். இல்லை, நந்திதேவர் செய்ததும் நியாயம் அல்ல. ஆனால் அவரையும் குறை கூற முடியாது. சுவாமியின் பக்தர் அவர். தன் கடவுளை தடுக்கும் தைரியம் அவருக்கு இருக்காது. எமக்கென்று ஒரு சேவகன் தேவை. அவன் புத்திசாலியாக பலசாலியாக எமது உத்தரவை மட்டும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி ஒருவனை நானே உருவாக்கப் போகிறேன்.
யார் இவன்? நந்தியவர்களே, யாரோ உங்களை மறைந்திருந்து தாக்குகிறார்கள். ஆனால் அது யார் என்றுதான் தெரியவில்லை. நம்மிடமிருந்து தப்பிவிட முடியுமா? நீங்கள் இருவரும் சற்று எச்சரிக்கையாகவே இருங்கள். அவன் யாரோ எவனோ தெரியவில்லை. நம்மிடம் குறும்பு செய்யும் தைரியம் அவனுக்கு வரக்கூடாது. எங்கே அந்த பாலகன்? இங்கே இருக்கிறேன், இங்கே. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். கணேஷா, மகனே கணேஷா, வந்துவிட்டேன் அம்மா. உன்னைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். கூறுங்கள் தாயே. இங்கே பார் மகனே, நான் ஸ்நானம் செய்யும் மாளிகைக்குள் செல்கிறேன். நீ துவாரபாலகனாக இருந்து நான் உத்தரவிடும் வரை யாரையும் உள்ளே வர அனுமதித்து விடாதே. அப்படியே செய்கிறேன் மாதா. என்னை தாண்டி ஒருவரும் உள்ளே வர முடியாது. தாங்கள் நிம்மதியாக ஸ்நானம் செய்யுங்கள். விளையாட்டு மோகத்தில் கடமையை மறந்துவிட மாட்டாயே? நான் மறக்க மாட்டேன். தாங்கள் நிம்மதியாக செல்லுங்கள். இதை எடுத்துக்கொள்வோம். மன்னிக்க வேண்டும் பிரபு, நீங்கள் உள்ளே செல்ல இயலாது. இங்கே பார் பாலகா, நீ யார் என்று சொல். எமது பாதையில் ஏன் குறுக்கே நிற்கின்றாய்? நான் பார்வதியின் மைந்தன் கணேசன் ஆவேன். எமது தாயின் உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் உத்தரவையாதெனில், அவர்கள் அனுமதி வழங்காத வரை நான் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாதாம். பார்வதியின் மைந்தனே, அப்படி எனில் இந்த உத்தரவு எம்மை தடுக்காது. ஏனெனில் நான் உன் தாயின் மணாளன் சிவசங்கரன். வழியை விட்டு நகர்ந்து நில் பாலகா. அதற்கு வாய்ப்பே இல்லை. எமது தாய் வந்த உத்தரவு தராத வரையில் நான் யாரையும் உள்ளே அனுமதிப்பதாக இல்லை. வீண் பிடிவாதம் வேண்டாம் பாலகா, வழியை விட்டு நகர்ந்து நில். என் கடமையை மீற மாட்டேன். ருத்ரமூர்த்தியின் கோபத்திற்கு ஆளாகாதே. நீயாக நகர்ந்து கொள். இல்லை என்றால் அதன் விளைவு மோசமாக இருக்கும். விளைவு தெரியாமல் விளைந்தவன் நான். சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்கலாம், நிலவு கூட வெப்பத்தை வாரி வழங்கலாம். ஆனால் நான் ஒருபோதும் எனது கடமையிலிருந்து விலகுவதாக இல்லை. எனக்கு வரும் கோபத்திற்கு அமைதி. சினம் தனியுங்கள் இறைவா. சிறு பாலகன் தானே, இவனுக்கு நான் புரிய வைத்து வழியிலிருந்து அகற்றுகிறேன். சொல்லியும் கேட்கவில்லை என்றால் பலத்தை காட்டுங்கள். பாலகன் கணேஷா, உனக்கு என் இறைவனின் கோபத்தை பற்றி தெரியாது. தெரிந்து கொள்ள அவசியம் இல்லை. தைரியம் இருந்தால் உங்கள் பலத்தால் என்னை அகற்றுங்கள். என்னை போட்டி கிழுக்காதே பாலகா. நந்தி காளை இல்லை, கோழை. இவ்வளவு அகங்காரமா? முடிந்தால் என் சக்தியை எதிர்கொள். நான் இங்க இருக்கிறேன். இதோ வருகிறேன். கைலேகிரிநாதா என்னை துவம்சம் செய்துவிட்டான், காப்பாற்றுங்கள். சேனாதிபதி, நம் வீரர்களோடு செல்லுங்கள். நந்தி தேவரை சிதைத்து அவனை வதைத்து விடுங்கள். உத்தரவு பிரபு, வாருங்கள். அதோ அங்கிருக்கின்றான்.
என்ன அநீதி, என்ன இதெல்லாம்? சிவபெருமான் சினம் கொண்டதால் சிறுபிள்ளையை துன்பப்படுத்துவதா? பாலகன் கணேசனுக்கு அன்பால் புரிய வைப்பதற்கு பதிலாக அவனுக்கு பாடம் புகட்டுவதற்கு கணங்களின் சேனையை அனுப்பியிருக்கிறார். இந்த அதர்மத்தை நான் சென்று தடுக்கப் போகிறேன். நிறுத்துங்கள். என்ன மூர்க்கத்தனம் இது? தனி ஒரு சிறுவனோடு இத்தனை கணங்கள் மோதுவதா? போங்கள் இங்கிருந்து. மகனே கணேசா, நீயும் பிடிவாதமாக இவர்களோடு யுத்தம் செய்திருக்க கூடாது. தவறு எம்முடையதல்ல, எமது தந்தையுடையதுதான். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். பாதையை விட்டு விலகினில். தந்தையின் உத்தரவை நிறைவேற்றினால் தாயின் உத்தரவை யார் நிறைவேற்றுவதாம்? எமக்கு உயிரளித்த தாயை எம்மால் அவமதிக்க இயலாது. வாதம் செய்யக்கூடாது, பெரியவர்களின் பேச்சை மதிக்க வேண்டும். வழியை விட்டு நில். பூதநாயகனுக்கு வேதநாயகன் துணையா? என்னானாலும் சரி, நான் வழியை விடுவதாக இல்லை. இவனை யுக்தியால் தான் வெல்ல வேண்டும். இல்லை என்றால் சிவபெருமானுக்கு கோபம் வந்துவிட்டால் விளைவு விபரீதமாகிவிடும். இதோ பார் பாலகா, என் சொல்லை கேட்டு நடந்தால் உனக்கு நான் அன்பளிப்பு வழங்குவேன். அன்பளிப்பு என்ற பேராசையால் என் மனதை மாற்றி நினைக்கிறீர்களா? இது உங்களுக்கு அழகல்ல பிரம்மதேவரே. எனக்கு அறிவு புகட்டாதே பாலகா, சென்று விடு. இல்லை என்றால் தாங்களும் மிரட்டுகிறீர்களா? ஆனால் நான் பயப்படுவதாக இல்லை. இவனை பணிய வைக்க பலத்தை பிரயோகித்தே ஆக வேண்டும். உனக்கு நான் தண்டனை வழங்கப் போகிறேன். இந்த பாலகன் மீது பிரம்மாஸ்திரத்தை செலுத்துவது நியாயமானதல்ல.
வேண்டாம் கைலைநாதா, நிறுத்துங்கள். என்ன ஆயிற்று பிரபு? தாங்கள் என்ன சிந்தனையில் உள்ளீர்கள்? ஏதேனும் அனர்த்தம் நடக்கிறதா? அலைமகளே, இப்பொழுது ஈசனின் கோபம் இமயத்தை விட உயர்ந்து விட்டது. அவர் ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். சிவபெருமான் தாண்டவம் ஆடுகின்றாரா? சந்தேகமே இல்லை. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பது உறுதியாகிவிட்டது. ஆம், நாம் உடனடியாக அவரை சாந்தப்படுத்துவதற்கு கைலாயம் செல்ல வேண்டும். பிரபு, நானும் தங்களோடு அங்கு வருகிறேன். என் சகோதரி பார்வதியையும் நான் சந்தித்துவிட்டு வருவேன். சுவாமி என் பிள்ளையை வதம் செய்து விட்டாரா? பானி கணேஷா, மகனே கணேஷா, தாங்கள் செய்தது நியாயமா பிராணநாதா? கோபத்தில் நமது பிள்ளையை வதம் செய்து விட்டீர்களே. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா, அனைவரும் இருந்தும் இப்படி நடந்து விட்டதா? யாருக்கும் இந்த அப்பாவி குழந்தை மீது கருணை பிறக்கவில்லையா? ஒரு குழந்தையை வதம் செய்துதான் உங்கள் வீரத்தை காட்ட வேண்டுமா? கடவுளே தவறு செய்தால் யாரிடம் முறையிடுவது? சொல்லுங்கள், ஏன் எல்லோரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? உங்கள் சினம் தணிந்து விட்டதா? இவனை அழித்ததால் மகிழ்ச்சி பெற்றீர்களா? இல்லை என்றால் எமது உயிரையும் எடுத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை இல்லாமல் நான் வாழ்வதாக இல்லை. அவனுக்கு உயிர் கொடுங்கள். உயிர் அழித்த தாங்களே அவனுக்கு உயிர் அழியுங்கள். இல்லை என்றால் நானும் இங்கேயே என் உயிரை விட்டு விடுவேன். பராசக்தி இப்படி கோபம் கொள்ளலாமா? நான் நியாயம் கேட்கின்றேன். எமது புத்திரன் ஒரு அப்பாவி, எனது உத்தரவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தான். மன்னித்து விடு தேவி, அவனுக்கு உயிர் அளிக்க முடியாது. அப்படி என்றால் இனி நானும் உயிரோடு இருக்கப் போவதில்லை. இந்த க்ஷணமதில் எனது புத்திரனுக்கு புனர்ஜென்மம் அளிக்கவில்லை என்றால் நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். கோபத்தின் காரணத்தால் தங்கள் மகனை வதம் செய்து விட்டீர்களா இறைவா? தயவு கூர்ந்து தாங்கள் பார்வதியின் வேண்டுகோளை ஏற்று பாலகன் கணேசனுக்கு மீண்டும் உயிர் அளிக்கத்தான் வேண்டும். இல்லையென்றால் பார்வதியின் கோப அக்னி இந்த சிருஷ்டியையே அடியோடு அழித்துவிடும். எமக்கென்னவோ பார்வதி தேவியின் வேண்டுகோள் தவறாக தோன்றவில்லை. சினத்தால் சிந்தனை இழந்து தாங்கள் செய்த இந்த காரியத்திற்கு அந்த ஒரு பிராயச்சித்தம்தான் உள்ளது பரம்பொருளே. அகங்காரத்தை விட்டுவிடுங்கள். தேவி பார்வதியின் பிரார்த்தனையை ஏற்று பிராணம் அழியுங்கள். இது நடக்க இயலாத செயல். எம்முடைய சூலாயுதத்தால் அவனுடைய சிரசு துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மீண்டும் உடலோடு இணையாது. இதற்கு ஒரு உபாயம் உள்ளது. வேறு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அது தங்கள் சூலாயுதத்தால் வெட்டுப்படாமல் இருக்க வேண்டும். அதை பாலகன் கணேசனுக்கு பொருத்திவிடலாம். யோசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீங்கள் உடனே கணங்களுக்கு உத்தரவு அனுப்புங்கள். செல்லுங்கள். வடக்கு திசையில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு பாலகனின் சிரசை கொண்டு வாருங்கள். அவனுடைய தாய் தன் முகத்தை வேறு திசையில் திருப்பி உறங்க வேண்டும். தங்கள் உத்தரவு பிரபு. விரைவாக வந்துவிடுங்கள். காலம் கடந்து விட்டால் இவனுக்கு உயிர் அளிக்கவே முடியாது. இப்போதே வருகிறோம், வாருங்கள். Thank you.
என்ன காரியம் இது? எதை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? பிரபு, தாங்கள் சொன்ன திசையில் உறங்கியது இதுதான். இவனது தாயும் வேறு திசையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். நேரம் வீணாக வேண்டாம் என்று எதை கொண்டு வந்தோம். யானையின் சிரசா? யோசித்துக் கொண்டிருக்க நேரமில்லை எம்பெருமானே. கஜேந்திரன் சிரசை இணைத்து பாலகன் கணேசனுக்கு உயிரழியுங்கள். அழிவில்லை. பார்த்தாயா தேவி, இவன் உயிர் பெற்று விட்டான். நம் பிள்ளைக்கு நீங்கள் உயிர் அளித்தது உண்மைதான். ஆனால் இவன் ரூபத்தை கண்டு அனைவரும் இவனை பரிகசிக்க மாட்டார்களா? கவலைப்படாதே தேவி, அவ்வாறு எதுவும் நடக்காது. நான் இவனுக்கு வரமளிக்கிறேன். யுகம் யுகங்களுக்கும் மக்கள் இவனை பூஜை செய்வார்கள். இந்த தும்பிக்கை ஆண்டவன் மக்களின் நம்பிக்கையாக வாழ்வான். மகாலட்சுமியான நானும் வாழ்த்துகிறேன். எப்போது யார் சுபகாரியத்தை துவங்கினாலும் மூல முதற் கடவுளான கணேசனை வணங்கிவிட்டே துவங்குவார்கள். இந்த பாலகன் சித்தி புத்தி இரண்டிலும் சிறந்து விளங்குவான். அனைத்து ஆலயங்களிலும் முதலில் இவனே காட்சி தருவான். மோதலில் உருவான இவனுக்கு மோதகம்தான் பிரசாதம். ఒకసారి చందమామకి బాలగణేశునికి గొడవ జరిగింది. అది రాత్రి వేళ. నాలుగు వైపులా మంచు కొండలలో మంచు బాగా పడి ఉంది. Thank you.
నన్ను ఎందుకు పడేశావు? నేనేం చేయను, ఈ సర్పం మార్గ మధ్యలో వచ్చేసింది. క్షమించండి ప్రభు, క్షమించండి ప్రభు, నేను కొంచెం తొందరలో ఉన్నాను. నా లడ్డూలన్నీ కింద పడేశావు. ఇప్పుడు నువ్వే వీటిని జాగ్రత్తగా చూసుకో. ఇప్పుడెక్కడికి పారిపోతావు? దిబ్బగనపయ్యా చిన్న చిన్న లడ్డూలు తీసుకుని కింద పడిపోయారు. నన్ను ఎగతాళి చేస్తావా దుష్ట చందమామా? నీ ముఖం దేన్ని చూసి నువ్వు గర్వపడుతున్నావో అది ఎందుకో పనికి రాకుండా పోతుంది. నువ్వు నీ వెన్నెల వెలుగుని ప్రకాశింపచేయలేవు. ఎవరైతే నిన్ను చూస్తారో వారు కూడా కళంకులవుతారు. నన్ను క్షమించండి ప్రభు, నేను దురదృష్టవశాత్తు నువ్వు జారాను. నాకెటువంటి దురుద్దేశమూ లేదు. నన్ను క్షమించండి, ఈ నల్లటి ముఖముతో నేను ఎలా బ్రతికేది? మీ హృదయం విశాలమైనది. నేను మీ శరణ కోరుతున్నాను భగవాన్. నా వెలుగును తిరిగి నాకివ్వండి. నన్ను క్షమించండి ప్రభు, క్షమించండి. నన్ను క్షమించండి ప్రభు, క్షమించండి. లే చంద్రుడా, నీవు స్వయాన దేవతవు. ఒకరి శరీర వైకల్యాన్ని చూసి హేళన చేయడం మీకు శోభించదు. మీరు నిజం చెప్పారు బాలగణేష్. భవిష్యత్తులో నేను ఇలాంటి తప్పు చెయ్యను. నన్ను క్షమించండి ప్రభు. అవును ప్రభు, చందమామ వెన్నెలు లేకపోతే రాత్రిలో ఆనందమేముంది. క్షమించండి ప్రభు. చంద్రదేవా, నేను మీకిచ్చిన శాపం పూర్తిగా వెనక్కి తీసుకోలేను. కానీ నేను మీకు వరమిస్తున్నాను, మీ ముఖం యొక్క వెలుగు మెల్లమెల్లగా పోతుంది, మెల్లమెల్లగా వెనక్కి వస్తుంది. సృష్టి యొక్క ప్రజలు మీ వెన్నెలకి దూరం కారు. కృతజ్ఞుడను, చాలా చాలా కృతజ్ఞుడను.